நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரத்தின் முதலாம் நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து நாம் மலை பிரசங்கத்தின் முதல் 8 வாக்கியத்தை கவனமாக ஆராய்ந்து வருகிறோம், அறிந்து வருகிறோம். முதலாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்றால் எளிமையான உடையையோ எளிமையான எண்ணங்களையோ ஒரு சிம்பிளிசிட்டியை அது குறிக்கவில்லை, அது ஏழ்மை என்று குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆவியில் ஏழ்மை உள்ளவர்கள், அதாவது புவர் இன் ஸ்பிரிட், ஆவியிலே குறைவு இல்லாமை இயலாமை என்பதை நாம் அந்த இடத்துல பார்த்தோம். இப்போ நான் ஆவியில் இல்லாதவன், ஆவி எனக்கு பத்தவில்லை, ஆவி எனக்கு போதவில்லை, ஆவியிலே நான் குறைவு உள்ளவன், ஆவியிலே நான் ஏழையாக இருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுது ஒருவன் உணர ஆரம்பிக்கிறானோ அவன் ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே பரலோகத்தை அடையக்கூடிய ஒரு அளவிலே அவன் ஆவியிலே அவன் தேடுகிறவனாய் ஆவியை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று அவன் உத்தேசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். துயரப்படுகிறவர்கள் என்றால் எப்பொழுதும் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய துயரம் அல்ல. என்னுடைய நிலைமையை வேதாகமத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன், வேதாகமத்தின்படி நான் நடக்கவில்லையே, என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாமல் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை உணர்ந்து அதை ஆராய்ந்து கவனித்து அதை ஐடென்டிஃபை செய்து துயரப்படும் பொழுது அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் என்பது ஆங்கிலத்தில் தாழ்மை என்று சொல்லி பார்த்தோம், மீக்னஸ், தாழ்மையான ஒரு காரியம், தன்னை தாழ்த்துவது, தன்னை ஒப்பு கொடுப்பது, தன்னை இணக்குவது, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறக்கூடிய காரியங்களை அதிகமாக கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். தாழ்மைப்படும் பொழுது, மீக்னஸ் ஆக இருக்கும் பொழுது, தாழ்மையாக இருக்கும் பொழுது நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறோம். பூமி என்றால் அது சபை ராஜ்யத்தை குறிக்கிறது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளிலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம், மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேலே பசி தாகம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு அடிப்படை, நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த பி ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லக்கூடிய மலை பிரசங்கம் ராஜ்யத்துக்கான ஒரு காரியத்தை சொல்லி வருகிறது. 4வது அதிகாரம் மத்தேயு 4:23 அடிப்படையாக பார்க்கும் பொழுது, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிற ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனுஷனும் ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய எண்ணங்களிலே தங்களுடைய இருதயங்களிலே எப்படிப்பட்ட தன்மை கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் விவரிக்கிறார். அப்போ ஆவியிலே எப்படி இருக்க வேண்டும், துயரப்படுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி 3 அடிப்படையான ஒரு காரியங்களை இந்த 8 பி ஆட்டிடியூட்ஸில் நாம் பார்க்க முடியும். அதாவது, எது ஆசீர்வாதம், எப்படி ஆசீர்வாதம், எதிலே நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த 3 காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அடிப்படையாய் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும், சும்மா உட்கார்ந்திருந்தாலும் உறங்கி கொண்டிருந்தாலும், பிஸியாக இருந்தாலும் அல்லது எந்த வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும், சிறு குழந்தையோ
வயது வயோதிகரோ படிக்கிற பிள்ளைகளோ வேலை செய்கிறவர்களோ யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு ஜனங்களாக இருந்தாலும் மாம்சத்தில் இருக்கிற எவராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் உரிய நேரத்திலே பசி எடுக்கும், உரிய நேரத்திலே தாகம் எடுக்கும், பசியும் எடுக்கும் தாகமும் எடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெறும் சாப்பாடு சாப்பாட்டு கொண்டே இருந்தால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? நிச்சயமாய் சாப்பாடு எவ்வளவுதான் நம்முடைய பிளேட்டில் அதிகமாய் வைத்திருந்தாலும் தண்ணீர் அவசியப்படுகிறது. தண்ணீர் மாத்திரமே குடித்து கொண்டிருந்தால் தண்ணீர் மாத்திரமே போதாது, நமக்கு நிச்சயமும் ஆகாரமும் தேவைப்படுகிறது. எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு பசியும் இருக்கிறது தாகமும் இருக்கிறது. ஏற்ற வேலை காலையில் சாப்பிட்டோம், 8 மணிக்கு சாப்பிட்றோம், இல்லை 7 மணிக்கு சாப்பிட்றோன்னா கரெக்டாக 12 மணி 1 மணி ஒரு முழு திரும்பவும் பசி எடுக்கத்தான் செய்யும். நடுவில் தாகம் எடுத்து கொண்டிருக்கிறது, ஆகாரம் சாப்பிட்டாலும் நமக்கு தாகம் எடுக்கிறது. அப்போது இரண்டுமே அவசியமாக இருக்கிறது. பசியும் தாகமும் இரண்டும் எடுக்கும் பொழுது ஒரு சரீரத்திற்கு தேவை என்பதை நாம் அறிகிறோம். அப்போ மாம்சத்தில் இருக்கிறவர்கள், பசி தாகம் உள்ளவர்கள், பசியும் தாகமும் இருக்கிறவர்கள், அவர்கள் இரண்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடமையிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் மாம்சத்தில் இருக்கும் பொழுது இது இரண்டும் அவசியமாக இருக்கிறது. ஜீவன் உள்ளவர்களுக்கு இது இரண்டுமே அவசியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக தன்னுடைய சங்கீதத்தில் அதை குறித்து விவரிக்கும் பொழுது மாம்சத்தையும் ஆத்மீகத்தையும் அவர் சேர்க்கிறதை கவனியுங்கள். 42வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 42 முதல் 2. என்ன அழகா தாவீது சொல்றார் பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு எங்கேயாவது நீர் கிடைச்சிடாதா, தண்ணீர் சோர்ஸ் கிடைத்து விடாதா என்று சொல்லி நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, தேடிக்கொண்டிருக்கிறாராம். எப்படியாவது நான் பருக வேண்டும். எப்படி ஒரு மான் ஒரு தண்ணீர் ஓடையை தேடி அலைகிறதோ தேவனுடைய வார்த்தையை கிடைப்பதற்காக தேடி என்னுடைய ஆத்மா அலைகிறது என்று சொல்கிறார். 2வது வசனம், என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அந்த தாகம் காலை விடிந்து விட்டது, எனக்கு ஒரு ஆகாரம் வேண்டும், எனக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் எனக்கூடிய ஒரு தாகம், அதை தேடிக்கொண்டிருப்பது போல என்னுடைய ஆத்மா தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதை தொடர்ந்து 63வது சங்கீதம் முதல் 2 வசனங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 63:2, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அவருடைய எதிர்பார்ப்புகள் தேடுகிறது, வாஞ்சிக்கிறது, அவசியப்படுகிறது, இது இன்எவிட்டபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாவசியம் என்பதை தன்னுடைய ஆத்மாவுக்கு உணர்த்துகிறதை சொல்லுகிறதை அவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வசனம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியத்தை கவனியுங்கள். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1070 பக்கம், பேஜ் நம்பர் 1070, 1070 ஆமோஸ் 8வது அதிகாரம் 11-13 வரை நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 1070 ஆமோஸ் 8வது அதிகாரம் 11-13 முடிய, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். என்ன நடக்கிறதா, ஒரு காலம் வரும், வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம், ஆகாரம் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று ஓடி அலைகிற ஜனங்கள் தேவ வசனம் வேண்டும் என்று சொல்லி ஓடி அலையும் பொழுது அவர்களுக்கு அது கிடைக்காத ஒரு காலம் வருகிறதாம்.
ஒருவேளை நாம் அந்த காலத்தில் இருக்கிறோமா என்கிற ஒரு சந்தேகமும் உண்டு. ஏன்னா எது வசனம் என்று அறியக்கூடாத அளவிற்கு வசனங்கள் மாற்றப்பட்டு விட்டது, எது சத்தியம் என்று அறியக்கூடாத அளவிற்கு சத்தியம் மாற்றப்பட்டு விட்டது, யார் உண்மையை பேசுகிறார் என்று அறியக்கூடாத அளவிற்கு உண்மை மாற்றப்பட்டு போனது. தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறவர்கள் அனைவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். இன்றைக்கு எல்லாரும் ரெவரண்ட் வந்தாச்சு ரொம்ப அதிகமாக. இப்போ கடைசி ஒரு கடந்த ஒரு 3-4 மாதங்களாக மிக அதிகமாக பெண்கள் மேடை ஏறி அலங்கரிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெவரண்ட் எல்லா பெண்களும் முன்னாடிலாம் அடங்கி ஒடுங்கி வந்து கொண்டிருந்த பெண்கள் மேடையில் ஏறும்பொழுது தவறு அயோக்கியம் என்று சொல்லப்பட்ட வசனம் இப்பொழுது ஒரு காலத்திலே அடங்கி ஒடுங்கி முக்காடு போட்டு மேடையில் ஓரமாக நின்று பாடிக்கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து மெதுவாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ஆராதனை நடத்துகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள், இப்பொழுது பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார்கள். கடைசி ஒரு 3-4 மாதங்களாக மிக அதிகமாய் நாம் இன்டர்நெட்லேயும் ஃபேஸ்புக்கில் பார்ப்பது ரெவரண்ட் பெண்கள் ரெவரண்ட் என்று சொல்லி ஆண்கள் ரெவரண்ட் போடுவதே வந்து தவறான காரியம். இதை பெண்களும் ரெவரண்ட் போடக்கூடிய அளவிற்கு காலம் மிக மோசமாய் கேடு கெட்டதாக அது மாறிவிட்டது என்று சொல்ல முடியும். நன்மை எது நன்மை எது தீமை என்று கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு வசனங்களை திருத்தி சொல்லுகிற தவறாய் சொல்லுகிற வசனங்களை இப்படிதான் சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த வசனத்திற்கு ஒரு வித்தியாசமான வினோதமான அர்த்தத்தை தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனங்கள். அப்போ வசனம் கிடைக்கிறதானா? நிச்சயம் வசனம் இப்பொழுது கேட்கக்கூடிய அளவிற்கு இல்லாமல் போய்விட்டது, உண்மையை மறைக்கக்கூடிய அளவிற்கு போய்விட்டது. ஆமோஸ் அழகா அந்த தீர்க்கதரிசனை சொன்னார், பஞ்சம் வருகிறது அந்த காலத்தில் நாம் இருக்கிறோமா என்கிற ஒரு சந்தேகம் அல்ல, உண்மையை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு. ஒரே வசனத்தை 3 பேர் சொல்கிறார்கள், 3 விதத்திலே சொல்கிறார்கள். எப்படி 3 அர்த்தம் இருக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் நமக்கு கொண்டு வருகிறது. இப்போ வசனத்தை கிடைக்கக்கூடாத காலங்கள், ஏனால் தேட வேண்டிய ஜனங்கள் குறைந்து விட்டார்கள், வேதத்தை வாசிக்கக்கூடிய ஜனங்கள் குறைந்து விட்டார்கள். நீங்கள் ஆர்வமாக சாப்பாடை தேடினாதான் ருசியான பதார்த்தம் கிடைக்கும். ஆர்வமாக இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இருக்கிறத எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு போவோம். வசனத்தை கேட்பதற்கும் படிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் ஆர்வம் குறைந்து விட்டது. என்ன, எல்லாம் ரெடிமேட் ஆகாரம் வர தொடங்கிவிட்டது. எல்லாரும் ஆளாளுக்கும் தங்களோட பகுதிக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள். உண்மை மாறிப்போனது, வசனங்களை திருத்தி விட்டார்கள், மறந்து விட்டார்கள். அநேக ஆங்கில வேதாகம மொழியாக்கத்திலே வசனங்களே அர்த்தங்களே மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இதுவரைக்கும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு வரவில்லை என்றே நான் சொல்ல முடியும். யோவான் 6:32 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று சொல்கிறார். நானே வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உங்களுக்கு அப்பமாக இருக்கிறேன். 6:32 நாம் பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளி அப்பம். இப்போ தன்னைத்தானே அப்பமாக அவர் கொடுக்கிறதை இந்த இடத்துல அவர் மிக தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். சங்கீதம் 78:25 வாசியுங்கள். சங்கீதம் 78:25 தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தூதர்களின் அப்பம்னா, இப்போ தூதர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்களா வானத்தில்? வானத்தில் எல்லாரும் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறப்படுகிறதா? அதெல்லாம் அர்த்தம். தூதர்களுக்கு கொடுத்த அப்பம்னா, தூதர்கள்னா மேன்மையானவர்கள், பலசாலிகள், வலிமை உள்ளவர்கள், பணக்காரர்கள், நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள், அப்பேற்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆகாரத்தை
நான் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்கிறார். அப்போ அங்க மன்னாவை குறித்து சொல்லும் பொழுது உன் பிதாக்களும் சாப்பிடாத மன்னாவை உனக்கு தருகிறேன், உன் பிதாக்களும் சாப்பிடாத மன்னாவை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ யாரும் இதுவரைக்கும் சாப்பிடாத உன்னதமான உசிதமான மேன்மையான வலிமையுள்ள ஆகாரமுள்ள சத்துள்ள பலமுள்ளதை உனக்கு தருகிறேன். தூதர்கள் அப்படின்னா இந்த இடத்துல அது வானத்திலிருந்து ரெண்டு ரக்கையை அடிச்சுட்டு வரக்கூடிய தூதர்கள் அல்ல, தூதர்கள்னா மேன்மையானவர்கள், ராஜாக்கள், வலிமை உள்ளவர்கள், பலசாலிகள், அப்பேற்பட்ட ஜனங்கள். நீ யாரை நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர்களை காட்டிலும் அவர்கள் கூட இதுவரைக்கும் சாப்பிடாத ஆகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். அதுதான் அவர் சொன்னார், தூதர்களின் ஆகாரத்தை தூதர்களின் அப்பத்தை உனக்கு தந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்கிறார், அப்பேற்பட்ட ஒரு அப்பம். அப்போ நாம் பசி தாகம் உள்ளவர்கள், பசியும் தாகமும் நமக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறது, எந்நேரமும் ஒரு குறிப்பிட்ட சமயம் வருகிறது நமக்கு பசி எடுக்கிறது, குறிப்பிட்ட நேரம் வருகிறது நமக்கு தாகம் எடுக்கிறது, மாம்சத்தில் இருக்கும் பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நமக்கு பசியும் தாகமும் எடுக்கிறதானா, எடுக்கிறதே கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கும், வாரத்துக்கு ஒரு தடவை பசி எடுக்கும், வாரத்துக்கு ஒரு தடவை தாகம் எடுக்கிறது. ஏன்னா அப்போ தான் பைபிள் தூக்குறதுக்கு, அப்போ தான் பைபிள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், பைபிள் எந்த இடத்துல இருக்குது, யார் வீட்டில் விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளில் நமக்கு ஞாபகம் வரும். அது எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கும், ப்ரேயர் போகும்போது தட்டி எடுத்து தேடி எடுத்து அப்போ தான் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அப்போ என்ன பசி எடுக்கலை, மாம்சத்தில் இருக்கும் பொழுது காலையில் சாப்பிட்ற சாப்பாடு மத்தியானம் நமக்கு தேடுகிறது, வயிறு கிள்ளுகிறது, மேல் வயிறு கீழ் வயிறு சாப்பிடுகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரமும் இரவும் பசி எடுக்கிறதானா, பசி எடுக்கிறது அல்ல. அப்போ எப்படி வளர்ச்சி இருக்கும், சாப்பிடாதவர்கள் தண்ணீர் குடியாதவர்களுடைய சரீரம் எப்படி இருக்கும், சூம்பி போய்விடும், சாப்பிடாதவர்கள் சரீரம் வாடி போய்விடும், சாப்பாடே இல்லைன்னா அது சரீரமே செத்து போய்விடும், வியாதி வந்துடும். இன்னைக்கு அதான் கிறிஸ்தவம் வியாதி பிடித்து கிடக்கிறது. பைபிளை வாசிக்க நேரம் இல்லை, கடகடகன்னு வசனத்தை மொபைலில் இப்போ வர்றதுனால ரெண்டு வசனம் வாசிட்டு அவள் முடிஞ்சு சாலையிலேயே ஆமேன், அல்லது மொபைலில் பேசுகிற மெசேஜை கேட்டுட்டு முடிஞ்சு போச்சு. பைபிளை திறந்து படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. சொல்லுகிறவர் அவர் பாணியில் எதை சொல்கிறாரோ அதையே நம்ம கேட்டுக்கிட்டு இதுதான் இன்றைக்கி அர்த்தம். உண்மையை மறக்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மை எது என்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பசியும் தாகமும் எடுக்கவில்லை, பசியும் தாகமும் எடுக்காத பட்சத்தில் நம்முடைய சரீரம் செத்துப்போய்விடுவது போல, தேவனின் வார்த்தையை படிக்க முடியாத பட்சத்தில் நம்முடைய ஆத்மா செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். நீதியை தேட வேண்டும். இப்போ அடுத்த கேள்வி, நீதி என்றால் என்ன என்று நமக்கு நாமே கேட்கும் பொழுது தான் பெரிய ஒரு விடை அங்கு வருகிறது. நீதி, நீதி என்றால் என்ன, வாட் இஸ் ரைட்சியஸ்னஸ், நீதி என்றால் என்ன என்று சொல்கிறோம். நம்முடைய பொய் பேசாமல், திருடாமல், விபச்சாரம் பண்ணாமல், வேசித்தனம் பண்ணாமல், கெட்ட வார்த்தை பேசாமல், எந்த விதமான தவறான காரியம் பண்ணாமல் அப்படியே அமைதியாக நல்ல பிள்ளையாக இருக்கிறது நீதியா? நிச்சயமாக அது இல்லை, அது நீதி என்று சொல்லவில்லை. அது நல்ல பழக்க வழக்கங்கள் தான், ஆனால் நீதி அல்ல. தேவனுடைய வார்த்தையின்படி அது நீதி அல்ல. பிரபலியமான ஒரு வசனத்தை நான் எடுக்கிறேன், ஏசாயாவின் புஸ்தகம் 64:6 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 64:6 ஐசாயா சாப்டர் 64:6 எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்கிறார். அழுக்கான கந்தைன்னா என்னது, நம்ம நினைக்கிறோம் அழுக்கு துணி, அழுக்கான கந்தைன்னு அழுக்கு துணி நம்ம நினைக்கிறோம், அழுக்கு துணி அல்ல. ஐடு அப்படின்னு ஒரு வார்த்தை எபிரேயத்தில் ஐடு என்று சொல்லப்படுகிறது. ஐடு அப்படின்னா ஃபில்தி ராக்ஸ்,
ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? கேன் யூ ரீட் ஐசாயா சாப்டர் 64 வெர்ஸ் 6? யூ ஹவ் நாட் டேக்கன் இட் அப் டு நவ். ஐசாயா 64 வெர்ஸ் 6. ஃபில்த்தி ராக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஃபில்த்தி ராக்ஸ், ஐடு என்று சொல்லுகிற எப்ரேய பாஷையில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு தமிழில் என்ன சொல்லுகிறது? அழுக்கான கந்தை, ரொம்ப நாகரிகமாக சொல்லப்படுகிறது. ஐடு அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய இரத்தத்தை துடைக்கிற துணி என்று சொல்லுகிற அதற்குடைய அர்த்தம். ஆரம்ப காலங்களிலே, ஆதி காலங்களிலே, பழைய காலங்களிலே பெண்கள் மாதவிடாய் காலங்களிலே அந்த துணிகளை அலசி யாருக்கும் தெரியாமல் கொல்லைப்புறத்தில் வீட்டிலே அவர்கள் காய போட்டு அதை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். என்னால் அது அருவறுப்பான காரியம், அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி எவ்வளோ ஒரு அதை பார்க்கக்கூட கூடாத அளவிற்கு அதை ஒழித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த துணி, அதனுடைய தன்மை எதற்கு ஒப்பிடுகிறார்? நாங்கள் செய்கிற நீதி உம்முடைய பார்வையிலே எப்படி இருக்குதா? அழுக்கான கந்தையாக இருக்கிறது. என்னுடைய நீதி என்று சொல்வது, நான் எது ரைட்சியஸ்னஸ் என்று நினைத்து கொண்டிருக்கிறேனோ, எது மேன்மையான நான் நல்லவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேனோ, தேவனுடைய பார்வையிலே தட் ஹஸ் பிகம் அ ஃபில்த்தி ராக்ஸ். தேவனுடைய பார்வையிலே அது அழுக்கான கந்தை, மாதவிடாயிலே துடைத்து எடுக்கக்கூடிய ஒரு இரத்தத்தின் துணிக்கு அது ஒப்பாக இருக்கிறது, அருவறுப்பான காரியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நீதியை தான் நாம் தேடுகிறோம்னா, அதில் நீதியை தேவன் இந்த நீதியை சொல்லலை, நம்முடைய சொந்த நீதியை சொல்லவில்லை. நான் பொய் பேசாமல், திருடாமல், நல்ல பிள்ளையாக, யாருக்கும் கேட்குறவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து, கடன் கொடுத்து, அவங்களுக்கு வந்து கோபிச்சுக்காமல், இந்த மாதிரியான காரியங்கள் அதை நீதியை அவர் சொல்லவில்லை. ரோமர் 10:4 வாசிங்க. ரோமர் 10:4. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. 3 எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இப்போ நீதி என்னன்னு சொல்லி பாருங்க. 4 வாசிங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்போ நான் நீதி செய்கிறவன், நீதி என்னது? விசுவாசம் என்று சொல்கிறது. நான் விசுவாசி என்று சொல்கிறவன், நீதிமான் என்று சொல்கிறவன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய நியாயப்பிரமாணத்தில் அல்ல. நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டிருக்கிறவன் நீதிமானாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறவன் அல்ல. பிலிப்பியர் 3:9 வாங்க. பிலிப்பியர் 3:9. 272 9 என்ன அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை பார்த்து 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 அதை கரெக்டாக செஞ்சிடறேன். அதை தான் அந்த பரிசேயன் சொன்னான், நான் கரெக்டாக காணிக்க கொடுத்துட்றேன், கரெக்டாக நான் உபாசம் இருந்துடுறேன், கரெக்டாக நான் கோயிலுக்கு போகிறேன், கரெக்டாக பைபிள் படிச்சிடறேன், கரெக்டாக நான் வந்து இதில் இதை பண்ணிடுறேன், கரெக்டாக அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன்னா சொல்கிறதுபடி அவன் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அது சுய நீதியாய் வருகிறது. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற
சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. இப்போ எது நீதி? விசுவாசம் நீதியாக இருக்கிறது. ரோமருக்கு புஸ்தகத்தை திரும்ப வாங்க, நான் வேகமாய் கடந்து சொல்கிறேன். ரோமர் 1:16-17 நான் வாசிக்கிறேன். ரோமர் 1:16-17, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நீதி, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. 17, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது ரோமர் 10:10 வாங்க. ரோமர் 10:10, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். எவ்வளோ அழகாக கொண்டு வரார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிவுக்கு வருகிறேன். எரேமியா 31:1, எரேமியா 31:31-33 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். எரேமியா 31. இப்போ ரோமர் 10:10 என்னென்ன வாசித்தோம்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் சொல்லி வாசித்தோம். எரேமியா 31:31 நான் வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தோம். நாயகர்னா புருஷன். நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தோம், அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். 33, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்போ இருதயத்தில் எழுதுகிறது என்னது? ரோமர் 10:10, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறது விசுவாசம், ரட்சிப்பு, கிறிஸ்துவினுடைய உபதேசம். கிறிஸ்துவனுடைய உபதேசமானது நீதி. கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியும் பொழுது நீதிமானாக அவன் வருகிறான். அதனால தான் கிறிஸ்தவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறோம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னார். நான் நீதிமானாக இருக்கிறது போல நீங்களும் நீதிமானாக இருங்கள் என்று சொல்கிறார். 1 யோவான் 3:7 பார்க்கும் பொழுது, அப்போது நீதியின் மேல் பசிதாகம், கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல் எனக்கு பசிதாகம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசம் என்ன என்னன்னு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்தை நான் படித்துக்கொண்டு அதை ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போது என்னுடைய ஆத்மா வளர்கிறது. பேதுரு அழகாக சொல்கிறாரு, ஞான பால் என்று சொல்கிறார். எபிரேயரில் எபிரேயர் ஆக்கினு என்ன சொல்கிறார்? பலமுள்ள ஆகாரம் என்று சொல்கிறார். எபிரேயர் 5:14 வாசிச்சு முடிச்சிடலாம். எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும். பலமான ஆகாரம்னு இங்கே வந்து பலமான ஆகாரம்னா எது பலமான ஆகாரம்? அது வந்து மீட்டை குறிக்கிறது, அது வந்து ஒரு மாம்சத்தை குறிக்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு மீட். ஒரு பலமான ஆகாரம்னா அது வந்து ஸ்ட்ராங் ஃபுட் அப்படின்னு நம்ம நேரடியாக எடுப்பதல்ல. எபிரே பாஷை ட்ரோஃபே என்கிற ஒரு வார்த்தை, ட்ரோஃபே என்கிற வார்த்தைக்கு அது மீட்டை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ பலமான ஆகாரம், நாம் எப்படி நல்ல ஆகாரம் வேணும்னு சொல்லி நம்ம பலமான ஆகாரம் சாப்பிட்றோமோ, விசுவாசத்தை நாம் தேடும் பொழுது, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தேடும் பொழுது நமக்கு அதில் பாலும் கிடைக்கிறது, மீட்டும் கிடைக்கிறது, பலமுள்ள ஆகாரம். இப்போ நீதியின் மேல் நாம் பசிதாகும், கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல் பசியும் தாகமும் அடைகிறவர்கள் எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? அதை திருப்தி அடைகிறார்கள், திருப்தி அடைவார்கள். அப்போ நான் கிறிஸ்துவின் உபதேசத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை நான் அறிந்து கொள்கிறேன், அதில் நான் முழுமையாய் பெற்றுக்கொள்கிறேன். அதனால தான் நாம் வேதாமத்தை தேட வேண்டும், வாசிக்க வேண்டும். எப்படி நான் சாப்பாடும் தண்ணியும் நான் நேரத்துக்கு நேரம் குடிக்கிறேன், அதே போல் நான் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதிகமாக இருக்கும் பொழுது அதனுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீதியின் மேல், நீதி என்று சொன்னால் கிறிஸ்துவின் உபதேசத்தின் மேல் நான் பசித்தாகமாக இருக்கும் பொழுது நான் திருப்தி அடைகிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய பந்திக்கினராய் கடந்து செல்வோம்.